அனைவருக்கும் ப்ரோக்ரேஜ் ஃப்ரீ அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம வீடியோவில் வீக்லி அனாலிசிஸ் 14th June இருந்து 18th June வரைக்கும் எப்படி இருந்ததுன்னு பார்க்கலாம். இண்டிசஸ்லாம் எப்படி பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கு, குறைவாக பர்ஃபார்மன்ஸ் பண்ண ஸ்டாக்ஸ்லாம் என்னென்ன, நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ண ஸ்டாக்ஸ்லாம் என்னென்னு பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் FIIs, DIIsலாம் எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு அப்படின்றதையும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இது நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுனால இந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் அடுத்த வாரம் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணும் அப்படின்ற ஐடியா உங்களுக்கு கிடைக்கலாம். ப்ரோக்கரேஜ் ஃப்ரீ ஜீரோதாவோட தமிழ்நாடு அஃபிஷியல் ப்ரிஃபர்ட் பார்ட்னர் 2012 இருந்துட்டு இருக்கோம். நீங்கள் ஜீரோதாவில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணால் என்ன பெனிஃபிட்ஸ் அண்ட் சப்போர்ட் கிடைக்குமோ அதே பெனிஃபிட்ஸ் அண்ட் சப்போர்ட் நாங்களும் கொடுத்துட்ருக்கோம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எங்ககிட்ட அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா நாங்கள் உங்களுக்கு ஃப்ரீயாக ஆன்லைன் கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்கோம். என்னென்ன கோர்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஜீரோதா பிளாட்ஃபார்ம்ஸ் டெமோ, பேசிக் ஸ்டாக் மார்க்கெட் டியூட்டோரியல், ஃபவுண்டேஷன் ப்ரோக்ராம், இன்டர்மீடியட், அட்வான்ஸ், அது மட்டும் இல்லாமல் எவ்ரிடே லைவ் மார்க்கெட் இன்டராக்டிவ் செஷன்ஸும் இருக்குது. இப்போ நாம வீடியோக்குள்ளே போகலாம். இண்டிசஸ் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்குன்னு பார்க்கலாம். சென்செக்ஸ் பார்த்தீங்கன்னா 0.04% மேலே போயிருக்கு. நிஃப்டி பார்த்தீங்கன்னா -0.05% கீழே வந்திருக்கு. நிஃப்டி மிட்காப் பார்த்தீங்கன்னா -1.05% கீழே வந்திருக்கு. நிஃப்டி ஸ்மால் பார்த்தீங்கன்னா -0.88% கீழே வந்திருக்கு. அதே போல் பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா -0.14% கீழே வந்திருக்கு. நிஃப்டி எம்சிஜி பார்த்தீங்கன்னா 0.29% மேலே போயிருக்கு. மற்ற இண்டிசஸ் பர்ஃபார்மன்ஸ்லாம் எப்படி பண்ணியிருக்கு அப்படின்றத டிஸ்பிளே பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது நல்லா பெர்ஃபார்ம் பண்ண ஸ்டாக்ஸ் என்னென்னு பார்க்கலாம். டிசிஎன்எஸ் கிளாத்திங் கோ பார்த்தீங்கன்னா 16.30% மேலே போயிருக்கு. ஜெய்கார்ட் பார்த்தீங்கன்னா 14.70% மேலே போயிருக்கு. ஜேஎன்கே பேங்க் பார்த்தீங்கன்னா 12.33% மேலே போயிருக்கு. ரேடிகோ கைட்டான் பார்த்தீங்கன்னா 10.96% மேலே போயிருக்கு. அதே போல் மற்ற ஸ்டாக்ஸில் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு அப்படின்றது நீங்கள் டிஸ்பிளேல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது குறைவாக பெர்ஃபார்ம் பண்ண ஸ்டாக்ஸில் என்னென்னு பார்க்கலாம். அதானி டோட்டல் கேஸ் பார்த்தீங்கன்னா -22.62% கீழே வந்திருக்கு. கிராஃபைட் இந்தியா பார்த்தீங்கன்னா -18.39% கீழே வந்திருக்கு. அதானி போர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா -17.19% கீழே வந்திருக்கு. மற்ற ஸ்டாக்ஸ்லாம் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்குன்றதை நீங்கள் டிஸ்பிளேல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது FIIs, DIIs எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்குன்னு பார்க்கலாம். இந்த மந்த் இந்த டேட் வரைக்கும் FIIs பார்த்தீங்க அப்படின்னா 5848 கோடி நெட் பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. 18th June பார்த்தீங்கன்னா 2680 கோடி நெட் பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. 17th June பார்த்தீங்கன்னா -879 crores சேல்ஸ் பண்ணியிருக்காங்க. மற்றதெல்லாம் நீங்கள் டிஸ்பிளேல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது DIIs பார்த்தீங்க அப்படின்னா இந்த மந்த் இந்த டேட் வரைக்கும் -2293 கோடி சேல்ஸ் பண்ணியிருக்காங்க. 18 June 2021 பார்த்தீங்கன்னா 446 கோடி நெட் பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. 17 June 2021 பார்த்தீங்கன்னா 45 கோடி நெட் பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. மற்றதெல்லாம் நீங்கள் டிஸ்பிளேல போய் தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோவில் நாங்கள் கொடுத்துருந்த வீக்லி அனாலிசிஸ் உங்களுக்கு உபயோகமாக இருந்திருக்கும் நம்புகிறோம். இதே போல் நிறைய வீடியோக்கள் போட நாங்கள் காத்திருக்கோம். அந்த வீடியோஸ் எல்லாம் நீங்கள் பார்க்கணுன்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.